அனைவருக்கும் வணக்கம். நம் போட்டியாளர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் செய்யும் ஒன்றை விட நாம் ஒரு படி மேலே போய் செய்தால் மட்டுமே நாம் வெற்றியாளராக நிலைக்க முடியும். அப்படின்னா இப்போ நீங்கள் சிவில் ஜட்ஜ் ஆக வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னு சொன்னால் போட்டியாரை பார்த்தோன்னே ஐயோ இவன் நமக்கு போட்டி என்று ஒதுக்கக்கூடாது, அப்சர்வ் பண்ணணும். அவன் எதை செய்கிறான், இப்போ உதாரணத்துக்கு அவன் 5 மணிக்கு எழுந்து படிக்கிறான் அப்படின்னு பார்த்தேன்னா நீ என்ன பண்ணும், 4 மணிக்கு எழுந்து படிக்கணும். அவன் டெய்லி 10 ஹவர்ஸ் படிக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணும், நீ 12 ஹவர்ஸ் படிக்கணும். எப்பவுமே இந்த சட்டத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறான், எல்லா வகுப்புக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா வகுப்புக்கும் போகிறான். அப்போ நீ என்ன பண்ண, அதை விட எக்ஸ்ட்ரா போடும். இவ்வாறு நீங்கள் செய்தால் மட்டுமே சார், அவன் எப்பவுமே ஜட்ஜ்மெண்ட்டு சார்ட் ஃப்ரேமிங்கு இந்த ஃபிலிம்ஸ் கொஸ்டின் எழுதிக்கொண்டே இருக்கிறான். அப்போ என்ன பண்ணும், நீ அவனை விட அதிகமாக எழுத வேண்டும், அவனை விட அதிகமாக பயிற்சி செய்ய வேண்டும். எனவே ஒரு போட்டியாளரை விட நீ எப்பொழுது அவனை போட்டியாளராக கருதாமல் அவரை ஜெயிக்க வேண்டும் என்று, அவரை மட்டுமில்லை உன்னை நீ ஜெயித்தாலே போதும், உன்னை ஜெயித்து அப்படின்னு அர்த்தம், நாம் நம்மை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஈஸியாக மற்றவரையும் ஜெயித்து விடலாம். இந்த சிவில் நீதிபதி தேர்வையும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என்று கூறி இன்றைய வகுப்பில் வர இருக்கின்ற புதிய சட்டமான பாரத நியாய சன்னிதா 2023 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தெரியும் டோட்டலாக இப்போது 20 சாப்டர்ஸ் இருக்குது, ஆல்ரெடி 23 இருந்தது ஐபிசியில், அதேமாதிரி டோட்டல் செக்ஷன்ஸே 358, ஆல்ரெடி 511 இருந்தது. அதில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஐபிசியில் இல்லை, இப்போ பிஎன்எஸில் புதியதாக வந்திருக்கின்ற ஒரு செக்ஷனை பார்க்க போகிறோம். அது எந்த சாப்டரில் இருக்குதுன்னு சொன்னால் சாப்டர் 6 அஃபென்சஸ் அஃபெக்டிங் த ஹியூமன் பாடி, மனித உயிர்களை பாதிக்கின்ற குற்றங்கள் பற்றி. ஏற்கனவே 16 இருந்தது, 299 to 377. இப்போ இங்கே 100 to 146, 100 இருக்குன்னு ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் அவர் ஞாபகம் வச்சுங்க ஹியூமன் பாடிக்கு. இப்போ ஏற்கனவே 16, அந்த 16 வயசில் தான் நமக்கு வந்து ஹியூமன் பாடி அஃபெக்ட் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி ஞாபகம் வச்சு சார், இந்த 6 வந்து அஃபெக்டிங் ஹியூமன் பாடி என்று நாம் எவ்வாறு நினைவு வைத்துக்கொள்வதால், இந்த 6 இருக்குல்ல, 6வது அறிவு யாருக்கு மட்டும் இருக்குது, மனிதருக்கு மாத்திரமே 6வது அறிவு இருக்கின்றது. அப்போ மனித உடலை பாதிக்கின்ற குற்றங்கள் என்ன என்பது, அதில் செக்ஷன் 111 ஆர்கனைஸ்டு கிரைம் புதியதாக பிஎன்எஸ்இல் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த 111 ஆர்கனைஸ்டு கிரைம் என்று எவ்வாறு நினைவு கொள்ளலாம் என்று சொன்னால், 1, 1, 1 எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்திருப்பார், எல்லாம் 3, 1 சரி. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 3, 1 என்பது சி பார்த்து கிரைமுக்கு, சியில் ஏபிசி 3. செக்ஷன் 1 என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். எனி கண்டினியூங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி இன்க்ளூடிங், எந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலானது கண்டினியூவாக, ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயல் ஒன்று இருக்குது என்றால் அந்த செயலை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். இவை இதையெல்லாம் உள்ளடங்கும் என்று சொன்னால், எந்தெந்த குற்றங்கள் எல்லாம் உள்ளடங்கும் என்று சொன்னால், இன்க்ளூடிங் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், கிட்னாப்பிங், குழந்தைகளை கடத்தல, கிட்னாப்பிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 137 செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 பிஎன்எஸ். இது இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் சொல்லியிருக்கேன் சார், எல்லா செக்ஷனும் இது நினைக்கிறேன், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன், அது மட்டும் பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராபரி, கொள்ளையடித்தல், 309 இருக்குது பிஎன்எஸ் 2020. ஓகே, முன்னே 390, 92 அது மாதிரி வந்தது. சரி, இப்போ ராபரிக்கு எத்தனை பேர் தேவை, ஹவு மெனி பர்சன் நீட்ஸ் டு அட்ராக்ட் ராபரி என்றால் 1 பர்சன் ஜன, ஒரே பேர் போதும், ராபரினா 4-5 பேர் இருக்க வேண்டியதில்ல, ஒருத்தர் போதும். வெஹிக்கிள் தெஃப்ட்டு 378 டிஃபைனிங் செக்ஷன், 379 பீனல் செக்ஷன் இருந்தது முன்னே ஐபிசியில், இப்போ 309 தெஃப்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதில் வெஹிக்கிள் தெஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது, திருடுனா வெஹிக்கிள் திருடும் போது தொடர்ந்து திருடுகின்ற போது இந்த குற்றம் வரும். எக்ஸ்டார்ஷன், அச்சுறுத்தி பறித்தல், மிரட்டுறான் கத்தி காட்டி என்ன பண்ணுறான், மிரட்டி அவனை பறிக்கிறது, எங்கே இருக்குது, 308 செக்ஷன் 1 and 2 இருக்குது. இதுக்கு எத்தனை பேர் வேணும்னா 1 பர்சன் எனஃப். அப்புறம் லேண்ட் கிராபிங், நம்ம இன்னொருடைய நிலத்தை அபகரித்தல், முன்னே எங்கே பார்த்தோம், 67, 468, 471, 420 போடுவாங்க,
இப்போது 318 சப்ஷன் 4, 338, 336 சப்ஷன் 3 & 4 ஓகே. அப்புறம் கான்ட்ராக்ட் கில்லிங், கான்ட்ராக்ட்லாம் அந்த கூலிப்படி வைத்து கொள்கிறாங்கள அந்த மாதிரி. அப்புறம் எக்கனாமிக் அஃபென்சஸ், பொருளாதார ரீதியான ஒரு குற்றங்களை பொறிக்கின்ற போது. அப்புறம் சைபர் கிரைம்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வந்த பிறகு எலக்ட்ரானிக் மூலமாக இதெல்லாம் ஏடிஎம்மில் காசு எடுக்கிறது, பிறகு வந்து ஏமாற்றி அந்த பாஸ்வேர்டெலாம் இது பண்ணுறாங்களே, அதெல்லாம் சைபர் கிரைமில் வந்துடும். சரி, டிராஃபிக்கிங் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது நபர்களை என்ன பண்ணுறது வியாபாரத்துக்கு பயன்படுத்துதல், அதாவது செக்ஷன் 143. ட்ரக்ஸு, போதைப் பொருள்கள், கஞ்சா போன்ற பொருள்கள். வெப்பன்ஸ், ஆயுதங்கள், துப்பாக்கி தளவாடங்கள்லாம் இருக்குல்ல அந்த பீரங்கி மாதிரிலாம். ஆர் இல்லிசிட் கூட்ஸ், சட்டத்துக்கு புறமான பொருள்கள். ஆர் சர்வீசஸ், இதையெல்லாம் என்ன பண்ணுறது, இதையெல்லாம் கொடுக்கறது வாங்கிறது இது எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணுறாரு அவர் சரி வைத்துக்கொண்டு. ஹியூமன் டிராஃபிக்கிங் ஃபார் ப்ராஸ்டியூஷன் ஆர் ரேன்சம், எங்கே இருக்குது செக்ஷன் 143 வந்துடுது. அதாவது விபச்சாரத்திற்காகவும் அல்லது பணத்தை பறிப்பதற்காகவும் மனித உயிர்களை பயன்படுத்துதல். அடுத்து பாருங்க, பை எனி பர்சன், இதையெல்லாம் யார் செய்யுது, எந்த ஒரு நபராலோ. ஆர் குரூப் ஆஃப் பர்சன், அல்லது ஒரு குழுவாக இருக்கின்ற நபர்களால். ஆக்டிங் இன் கான்செர்ட், கான்செர்ட்னா பிளான். ஆர் கோஆபரேட், ஏற்பாடு செய்து ஒத்துழைத்தல், தனிநபராகவோ அல்லது குழுவோடு சேர்ந்தோ. சிங்லி ஆர் ஜாயிண்ட்லி, தனியாகவோ அல்லது குழுவாக சேர்ந்தோ இந்த செயல்களை எல்லாம் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற போது. எது எய்தர் ஆஸ் மெம்பர் ஆஃப் அன் ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட், ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் சச் சிண்டிகேட், இதையெல்லாம் அவர் அந்த சிண்டிகேட் குழுவாக இருக்கின்ற அவர்கள் தனியாக அதை செய்தாலோ. எய்தர் ஆர் சச் சிண்டிகேட், அத்தகைய குருவாக அந்த குழுவாக செயல்படுகின்றவர்களுடன் சேர்ந்து செய்தாலோ. பை யூஸ் ஆம், இதையெல்லாம் எவ்வாறு எதை பயன்படுத்தி செய்கிறார் அல்லது எதை பயன்படுத்தி செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், வயலன்ஸ், ஒரு வன்முறையை ஏற்படுத்தி போய் அங்கே என்ன பண்ணுறது, எல்லோரும் அங்கே இருக்கிற குழுவாக இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒரு வன்முறையை ஏற்படுத்தி செய்தாலோ. த்ரெட் ஆஃப் வயலன்ஸ், ஒரு வன்முறையை ஏற்படுத்தி விடுவேன் என்று அதை மிரட்டி செய்தாலோ. இன்டிமிடேஷன், இன்டிமிடேஷனில் ஏற்கனவே 503 டிஃபைனிங் செக்ஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 506 Part 1 Part 2 இது இல்லை. இப்போ 531 சப்செக்ஷன் 1, 2, 3 வந்து டெஃபைனிங் செக்ஷனு, எப்போ 351, அப்புறம் செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா 506 Part 2, 351 செக்ஷன் 3 வந்து 506 Part 2, இந்த மூணு ஞாபகம் வச்சுக்க. அதாவது மிரட்டுதல், மிரட்டுவதன் மூலமாகவோ. அப்புறம் கொயர்சன், வலுக்கட்டாயமாக, ஏய் இதையெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்வதற்காக என்ன பண்ணலாம், ஒரு வலுக்கட்டாயத்தை ஏற்படுத்தி அவர்களிடம் வந்து அந்த வெஹிக்கிள் திருடு ஏதாவது இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் செய்தாலோ. அதர் அன்லாஃபுல் மீன்ஸ், இந்த ஒரு வேர்டில் நிறைய, இப்போ காவல்துறை அதிகாரி அவர்கள் நினைத்தால் இந்த ஒரு வேர்டை வச்சுட்டு சார் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் இல்லையன்னு சொல்லிட்டாங்கன்னா கடைசி சொல்லுவாங்கல்ல 356 ஒரு ஸ்டேட்டை வந்து கவர்னருடைய ஒத்துழைப்பு ஆர் அதர்வைஸ்னு இருக்கும் அல்லது மற்ற வகையில் இருக்கும். அது மாதிரி இங்கே காவல்துறை அந்த குற்றத்தினுடைய ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், அதனுடைய கிராவிட்டி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், இதில் சேர்க்கலாம் அதர் அன்லாஃபுல் மீன்ஸ். இதுதான் ஒரு துருப்புச்சீட்டு குற்றவாளிகளை பிடிப்பதற்கு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, மற்றபடி அதாவது சட்டத்துக்கு புறம்பாக இது போன்ற வகையில் மீன்ஸ்னால் இது போன்ற செயல்களை அவர்கள் செய்தால் முடிஞ்சு போச்சு. அப்போ அது காவல்துறை என்ன அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நினைச்சா அரெஸ்ட் பண்ணலாம். டு அப்டைன், எதற்காக இதெல்லாம் செய்கிறாங்க, எதற்காக என்றால் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் மெட்டீரியல் பெனிஃபிட் இன்க்ளூடிங் ஃபைனான்சியல் பெனிஃபிட் ஷல் கான்ஸ்டியூட் ஆர்கனைஸ்டு கிரைம். என்ன சொல்லுறாங்க இப்போ கடைசியில், இப்போ இதெல்லாம் செய்கிற ஆர்கனைஸ்ட் கிரைம் என்பது இவ்வாறு செய்கின்ற போது அவர் என்ன பண்ணாரு, நேரடியாக நான் போகவே இல்லைங்க, நான் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேங்க. ஆமாம், நேரடியாக நீ போகல, ஆனால் ஆரம்பிச்சில்ல, இல்லை ஃபோன் பண்ணி சொன்னல, இல்லை பணம் கொடுத்து கார் அனுப்பிச்சிடல,
அப்போது மறைமுகமாக நீ செய்தாலும் கூட தப்பிக்க முடியாது. ஆர்கனைஸ் நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்ட்டிசிபென்ட் நோ நீட், இன் பர்சனாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீ வேற எங்கேயாவது இருந்து செய்ய சொன்னால், உன்னுடைய ஆட்களை செய்ய சொன்னால் கூட நீ வந்து TRIPLE 1 வந்துடுவேன் BNS படி. அப்போது நேரடியாகவோ எதற்காக, ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக, அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறது என்பதோ, இன்க்ளூடிங் பணம் வருது இல்லை. இப்போ இந்த ப்ராசிக்யூஷனுக்காக, அந்த ரேன்சம்காக ஆள்களை கடத்துகிற கிட்னாப் பண்ண என்ன பண்ண கிட்னாப் பண்ணிட்டு பணம் கேட்பில்லை. அப்போ இதையெல்லாம் ஒரு மெட்டீரியலுடைய பெனிஃபிட்டுக்கு, ஆதாயத்துக்காகவோ, பெனிஃபிட்னா ஆதாயம் பெறுதல், மானிட்டரி அப்படின்னு அர்த்தம் ஃபினான்ஷியலாகனா. அப்போது பணமாக ஆதாயம் பெறுகின்றாலோ செல் கான்ஸ்டியூட் ஆர்கனைஸ் கிரைம். இவ்வாறெல்லாம் இருப்பது தான் அந்த ஆர்கனைஸ் கிரைம் என்பதை அமையும் என்று சொல்லுவது தான் இந்த TRIPLE 1 ஆகும். Subsection 1 பார்த்துருக்குறோம். ஓகே, இந்த பிரிவுக்கான எக்ஸ்பிளனேஷன் விளக்கம், அந்த விளக்கத்தை பார்த்தா தான் இந்த ஆர்கனைஸ் கிரைம் என்னவென்று நமக்கு புரியும். இப்போ ஆர்கனைஸ் கிரைம் சிண்டிகேட்டுக்கு அப்படி என்றால் என்ன என்றால், a group of 2 or more persons, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள், who acting either singly or jointly, அவர்கள் தனியாகவோ அல்லது ஒன்றாக சேர்ந்தோ, as a syndicate, அந்த கூட்டமைப்பாக, குழுவாக, or gang, gang என்றாலும் ஒரு கூட்டாக தான், அது குழு மாதிரி தான், indulge in any continuing unlawful activity, அதாவது சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலினை தொடர்ந்து செய்ய அந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர் யாரே, இந்த கேங்கில் இருக்காங்கல்ல 2 or more persons, அவர் தனியாக இவ்வாறு செய்தாலோ அல்லது எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து செய்வதுகின்ற போது இந்த ஆர்கனைஸ் கிரைம் சிண்டிகேட் வரும். இப்போ வழக்கம் போல் நம்ம ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ இவர்கள் தான் ஏ குரூப் ஆஃப் 2 or more persons, எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் அல்லது 3 பேர், அப்போ இவங்க இருக்காங்க, இப்போ 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கல, இவர்கள் தனியாகவே இந்த குழுவுக்காக இவங்க தனியாக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலோ, அல்லது இல்லை 3 பேருமே, இங்கே யார் இந்த 2 or 4 பர்சன், 5 பேர் இருக்கிறோம், 6 பேர் இருக்கிறோம், 10, இவங்க மொத்த பேருமே செய்தால் கூட இது இந்த சட்டத்துக்கு புறம்பான தொடர்ந்து அந்த செயலில் ஈடுபட்டு இருந்தால் அவர்கள் எல்லாம் ஆர்கனைஸ் கிரைம் சிண்டிகேட் என்று அழைக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. இப்போ Class 2 இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க, என்னது, கண்டினியூவிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி, அதாவது சட்டத்துக்கு புறம்பான ஒரு தொடர் செயல் என்றால் என்ன. இதற்கான விளக்கம் என்னவென்றால், அன் ஆக்டிவிட்டி ப்ரொஹிபிட்டட் பை லா விச் இஸ் காக்னிசபிள் அஃபென்ஸ் பனிஷபிள் 3 years or more undertaken by any person either singly or jointly as a member of organized crime syndicate or on behalf of such syndicate in respect of which more than one charge sheet have been filed before a competent court within the preceding period of 10 years and the court has taken cognizance of such offense and includes economic offense. வழக்கம் போல ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். என்ன, இப்போ இவர்கள் வந்து என் குரூப் ஆஃப் 2 or more persons இருக்காங்கல்ல, இப்படி இருக்கின்ற போது இவர்கள் சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல் செய்கிறார்கள், அந்த செயலானது காங்கிரசல் அஃபென்ஸ், அப்படின்னா அர்த்தம் ஒரு வாரண்ட் இல்லாமல் இவர்களை கைது செய்யக்கூடிய குற்றம். த போலீஸ் ஆஃபீஸர் ஹேஸ் பவர் டு அரெஸ்ட் எ பர்சன் வித்தவுட் வாரண்ட். சரி, அவ்வாறு இவர்கள் செய்த குற்றமானது எத்தனை ஆண்டுகள் சிறை விதிக்கக்கூடிய குற்றமாக இருக்குது என்று சொன்னால், 3 ஆண்டுகள் வரை அல்லது 3 or more சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக இருக்கின்றது. சரி, இவர்களால் செய்யப்பட்ட குற்றம் என்னவென்று சொன்னால், இவர்கள் இருக்காங்கல்ல, இவர்கள் சிண்டிகேட்டாக இருக்காங்க, இவர் தனியாக ஒரு செயலை செய்கிறார் அல்லது இந்த சிண்டிகேட்டின் சார்பாக ஒன்றாக அனைவரும் சேர்ந்து ஒரு செயலை செய்கிறார்கள். இவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்ற போது இவர்கள் செய்தல்ல இந்த குற்றத்திற்கான காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து பிறகு புலன் விசாரணை மேற்கொண்ட பிறகு
குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவ்வாறு இவர்கள் மீது ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னா 3, 4, 5 குற்றப்பத்திரிகை இவர்களுக்கு எதிராக அந்த தகுந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்க வேண்டும். எத்தனை ஆண்டுக்குள்ளாக? இப்போ 2014 ஒரு குற்றம் புரிந்தார்கள் என்று சொன்னால், இப்போ 2024 இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றப்பத்திரிகை அவர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்டு அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. இந்த நீதிமன்றமும் அந்த வழக்கை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதான் என்று காகிதம் எடுத்திருக்க வேண்டும். விசாரணைக்காக இந்த நீதிமன்றமானது எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். இது இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த குற்றப்பத்திரிகையை ஒன்றுக்கு மேற்பட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் அதை தான் என்ன சொல்கிறாங்க, கண்டினியூங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ். இந்த எந்த குற்றம் இது உள்ளடங்கும் என்று சொன்னால் அந்த பொருளாதார குற்றமும் உள்ளடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கிளாஸ் 3, அதாவது எக்ஸ்பிளனேஷனில் கிளாஸ் 3 விளக்கம் கொடுக்கப்பட்டது இல்லை ட்ரிபுனலுக்கு, அதில் 3வது கிளாஸ் பார்க்குறோம். எக்கனாமிக் அஃபென்ஸ், பொருளாதார குற்றம் என்றால் எதையெல்லாம் உள்ளடங்கும் இன்க்ளூட்ஸ் என்று சொன்னால், கிரிமினல் பிரிச் ஆஃப் ட்ரஸ்ட்டு, குற்றமுறு நம்பிக்கை மோசடி, 316 செக்ஷன், இது எல்லாமே பிஎன்எஸ் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. அப்புறம் ஃபோர்ஜரி, செக்ஷன் 338, 339, 340, 336, பொய்யாவணம் புனைதல், கவுண்டர் ஃபிட்டிங் ஆஃப் கரன்சி நோட்ஸ், பேங்க் நோட்ஸ் அண்டு கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ், அதாவது கள்ள நாணயம் அல்லது கள்ள நோட்டுகள் அடிக்கிறது, அதே மாதிரி வங்கியினுடைய நோட்டுகள், அதே போன்று அரசாங்கத்தினுடைய முத்திரைத்தாள். அது பார்த்தீங்கன்னா இப்போ சாப்டர் 10 அத்தியாயம் 10 178 to 188 8 நோட்டு நான் வச்சுங்க, 78 8 8 ஓகே. அப்புறம் அவாலா டிரான்சாக்ஷன், நோட்டு ஸ்கேம் நடந்ததில்ல, அவாலா பணத்தெல்லாம் பதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவாலா டிரான்சாக்ஷன். அப்புறம் மாஸ் மார்க்கெட்டிங் ஃப்ராட், மாஸ் மார்க்கெட்டிங் ஃப்ராட்னா என்ன, ஒரு மோசடி, அதாவது மார்க்கெட் பண்ணுறது என்ன, எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணாங்க, நீங்கள் எங்கள் நிதி நிறுவனத்தில் பணம்லாம் போடுங்க, உங்களுக்கு இவ்வளவு லாபம் தரும் அப்படின்னா பண்ணாங்க. ஒரு மாதம் ஒரு மார்க்கெட் பண்ணி ஒரு வில்லேஜ் வில்லேஜாக போவாங்க, எதுக்காக, அவ்வாறு செய்து பணங்களையெல்லாம் பெற்று மோசடி செய்தல். அல்லது ரன்னிங் எனி ஸ்கீம் டு டிஃப்ராட் செவரல் பர்சன்ஸ், அதாவது இவங்களோட நோக்கமே என்னன்னா ஒரு திட்டத்தை ஒன்றே நடத்துகிறார்கள், எதற்காக, பல பேரை மோசடி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்துதல். அல்லது டூயிங் எனி ஆக்ட் இன் எனி மேனர் வித் எ வியூ டு டிஃப்ராட், ஒரு செயல் ஒன்று செய்கிறார், அந்த செயல் எந்த வகையிலாவது, அந்த வகை இப்படி தான் இல்லை, ஆனால் அந்த வகை எதற்காக, ஒரு மோசடி செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக எந்த ஒரு செயலும் செய்கின்ற போது, எது எதெல்லாம் சொன்னால், எனி பேங்க், எந்த ஒரு வங்கியிலும், அல்லது ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன், நிதி நிறுவனங்கள், அல்லது எனி அதர் இன்ஸ்டிடியூஷன், எந்த ஒரு நிறுவனமும் அல்லது ஆர்கனைசேஷன் அமைப்பு, இது எல்லாவற்றையும் எந்த வகையிலாவது மோசடி செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணான், ஃபார் அப்டைனிங் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இன் எனி ஃபார்ம், அவங்களுடைய நோக்கம் என்ன, எந்த வகையிலாவது, இப்போ பேங்க்குக்கு போகிறான் ஃபஸ்ட்டு பார்த்து, இப்போ பேங்க்குக்கு போகிறான்னு வச்சுக்கேன், ஐயா நீங்கள் வந்து நிறைய எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணனா பிஸ்னஸ் பயங்கரமாக போகும், என் டர்ன்ஓவர் 1 கோடிங்க அப்படின்னா பண்ணுறான், பேங்க்கு லோன் வாங்குறாரு. அப்புறம் அந்த இதுவே இல்லை, எதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறது ஒன்றும் பண்ணலை, அப்போது பணம், அந்த பணம் பேங்க்கில் அந்த பணத்தை ஏமாற்றுவதற்காக பணம் வந்துடுதா. அடுத்து இதை பாருங்கள், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் போகிறார், நிதி நிறுவனம் இருக்கலை, நிதி நிறுவனங்கள்லாம் நிறைய இருக்குது, அங்கே போகிறாரு, சார் நீங்கள் எனக்கு ஃபைனான்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட்டு பயங்கரமாக வளர்ந்துடும் சார், உங்களுக்கு அப்படியே திருப்பி கட்டிடுவேன் அப்படின்றான், ஆனால் அந்த ப்ராஜெக்டே ஆரம்பிக்கல. அப்புறம் எனி அதர் இன்ஸ்டியூஷன், வேறு ஏதாவது நிறுவனங்கள் இருக்குது, எங்கள் பணம் எல்லாமே நல்லா, இது எல்லாத்தையும் மோசடியாக பெறு, எதற்காக என்றால் பணத்தை பெறுகின்ற அந்த பண ஆதாயம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும்தான். அப்போ அதே மாதிரி அமைப்புகள் இவ்வாறாக செய்வதெல்லாம் எதை குறிக்கும் என்று சொன்னால், எக்கனாமிக் அஃபென்ஸ், பொருளாதார குற்றத்தில் உள்ளடங்கும் என்று சொல்வதுதான் இந்த கிளாஸ் 3. இப்பொழுது
இந்த ட்ரிபிள் ஒன்னில் இருக்கிற ஆர்கனைஸ்டு கிரைம் இருக்குல்ல, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு தண்டனைகள் எந்தெந்த பிரிவில் சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால், உட்பிரிவுகள் 227 இதற்கான தண்டனைகள் சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா எத்தனை எவ்வாறுலாம் எந்தெந்த குற்றத்திற்கு இந்த ஆர்கனைஸ்டு கிரைமில் என்னென்ன தண்டனை பார்ப்போம். முதல்ல சப்செக்ஷன் 2 என்ன குற்றத்திற்கு என்றால், ஹூஎவர் கமிட்ஸ் ஆர்கனைஸ்டு கிரைம் ஷல், இது எல்லாத்தையும் காமன், 227 காமன். இஃப் சச் அஃபென்ஸ் ரிசல்டட் இன் டெத் ஆஃப் எனி பர்சன், ஹூஎவர்னா செய்கின்ற எவரோரும், இந்த ஆர்கனைஸ்டு கிரைமை குற்றத்தை செய்கின்ற எவரோரும் யாருக்காவது அந்த குற்றத்தின் மூலமாக ஒரு மரணத்தை ஏற்படுத்தி விட்டால், பாருங்க அடித்து ஒரு அடியில் வந்து என்ன பண்ணான், இறந்து கிடக்கிறான். அப்போது ஒருவருக்கு மரணத்தை விளைவித்து விட்டார் என்றால், இப்போ இவர் தான் உதாரணத்துக்கு, இவர் அவருக்கான தண்டனை என்னவென்றால் பனிஷ்மெண்ட் டெத்து ஆர் லைஃப் அண்டு ஷல் ஆல்சோ, ஷல் வந்தால் எப்பவுமே மேண்டரி கண்டிப்பாக, அத்துடன் கூட அபராதம் நாட் லெஸ் தன் 10 lakhs. இப்போது மரண தண்டனை பட்டாங்க ஹேங்கிங், அல்லது லைஃப் பிரிசனில் அவருடைய மீதி இருக்கின்ற வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டும், அத்துடன் கண்டிப்பாக 10 லட்சம் குறையக்கூடாது. அது அப்படின்னா அர்த்தம் இம்ப்ளீடாக மீனிங் வந்து 10 லட்சம் மேலே இருக்கலாமே தவிர அது குறையக்கூடாது என்பது கண்டிப்பாக. இதிலே கிளாஸ் பி, இது கிளாஸ் ஏ, ஏ பார்த்துங்க, ஏ டெத்து. பியில் எனி அதர் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ எனி அதர் கேஸ்னா என்ன சார் அப்படின்னா, மரணத்தை தவிர கையை வெட்டிட்டான், காலை வெட்டிட்டான், என்ன பண்ணணும், என்ன இன்ஜுரி ஏற்பட்டதோ, என்ன ஹர்ட் ஏற்பட்டதோ, கிரிவியஸ் அட்டாரு, சிம்பிள் ஹர்ட், வாட் எவர் இட் இஸ், அப்போ மரணம் மட்டும் இல்லை உயிரோடு இருக்கிறான் அப்படி என்றால், இந்த ஆர்கனைஸ் கிரைம் பண்ணவனுக்கு என்ன தண்டனை என்று சொன்னால், ஷல் நாட் பி லெஸ் தென் 5 இயர்ஸ். யாருக்கு, இவருக்கு 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறைவாசம், எய்தர் தான் சிம்பிளோ அது ரெகுலர்ஸோ, 2 தண்டனை ஏதாவது ஒரு தண்டனை இருக்க வேண்டும். அப்புறம் மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப், கண்டிப்பாக 5 ஆண்டுக்குரியாமல் கொடுக்க வேண்டும். அது எவ்வளவு காலம் வரை நீடிக்க வரை கொடுக்கலாம் அந்த அதிகாரம் என்று சொன்னால், இவரை ஆயுள் தண்டனை அப்படி என்றால் மீதி இருக்கின்ற அவருடைய வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும். ஷல் ஆல்சோ, கண்டிப்பாக இந்த சிறை தண்டனையுடன் ஃபைன், அபராதம் விதிக்க வேண்டும். அந்த அபராதம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாட் லெஸ் தென் 5 lakhs, அதுவும் சல் தான் அங்கேயும், கண்டிப்பாக 5 லட்சத்திற்கு குறையாமல் அபராதம் விதிக்குதல் வேண்டும். சரி, சப்ஷன் 3 வாங்க, எந்த கூட்டத்திற்கு என்ன தண்டனை என்று சொன்னால், ஹூஎவர் அபட்ஸ் அட்டம்ப்ட்ஸ் கன்ஸ்பயர்ஸ் ஆர் நோவிங்லி ஃபெசிலிட்டேட் த கமிஷன் ஆஃப் அன் ஆர்கனைஸ்டு கிரைம் ஆர் அதர்வைஸ் எங்கேஜஸ் எனி ஆக்ட் ப்ரப்பரேட்டரி டு an ஆர்கனைஸ்டு கிரைம். இப்போ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு நான் ஒரு மெமரி போட்டுருக்கேன் பாருங்க. இப்போ AACKE அபட்ஸே, அபட்ஸ்னா உடந்தையா இருத்தல், அட்டம்ப்டு முயற்சி செய்தல், கான்ஸ்பயர்னா ஒரு சூழ்ச்சி, குற்றம் ஒரு சூழ்ச்சி, இதை நோவிங்லி ஃபெசிலிட்டேட் த கமிஷன் ஆஃப் அன் ஆர்கனைஸ்டு, கண்டி அதாவது தெரிஞ்சு ஒருவருக்கு இந்த ஆர்கனைஸ் கிரைம் செய்வதற்காக என்ன பண்ண உதவி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றவர், அல்லது அதற்கான தயாரிக்கிறார் இதெல்லாம், இதே நீ இந்த குற்றம் செய்யணுமா, உனக்கு என்னென்ன வேணும், இந்த தளவாடங்க இருக்குது, தங்கிறது, இது மாதிரி பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அவர், பிறப்ப தயாரித்து அவருக்கு அந்த குற்றம் செய்வதற்கு கொடுக்கின்றார். இவ்வாறாக அப்போ உடந்தையாக இருந்து என்ன பண்ண பணம் கொடுக்குறாரு, உனக்கு என்னடா பணம் தேவைப்படலையா, பணம் எவ்வளோ செலவாகும் அதுக்கு சொல்லு, எங்கேயும் வாங்க போடுறதுக்கு சின்ன செலவாகும், எவ்வளோ துப்பாக்கி வாங்குறதுக்கு, என்ன இந்த மாதிரி எதெல்லாம் பணம் கொடுத்து வதுவரை, இல்லை வீடு கொடுத்து வதுவரை, இல்லை அவருக்கு கார் கொடுத்து ஒரு இடத்துக்கு செல்ற, ஏதாவது உடந்தையாக இருக்கிற, அப்புறம் அவன் முயற்சி பண்ணுறேன், அவர் என்ன பண்ணுற செய்வதற்காக அவர் முயற்சி செய்வதற்கு தூண்டுற முயற்சி, நான் அட்டம் என்ன செய்யா அப்படின்னு சொல்லி தூண்டுறது, கான்ஸ் வேணும் சூழ்ச்சி போடுற, நீ எங்கேயும் போகல, அந்த ஆர்மி சிலையுமே போகல, ஆனால் எல்லோரையும் உட்கார வச்சு டியூட் பண்ணுற, அவங்கள டியூட் பண்ணி சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்தா இப்படி பண்ணணும், கண்டிப்பாக நான் வந்தேன்னா தெரிஞ்சிடும், அதனால் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுற ஒரு சூழ்ச்சி கொடுத்து ஒரு பிளான் போடுறாங்க, பிளான் போட்டு அவருக்கு அதன் மூலமாக ஒன்றை ஏற்படுத்தினார்.
இல்லைனா தெரிந்தே இந்த ஆர்கனைஸ் கிரைம் செய்வதற்கு தெரிந்தே அவர் எல்லா வசதிகளையும் அவர் தெரிந்த செய்து கொடுக்குறார் அவர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேஜ் நான் கேஎஃப்சி ஞாபகம் வச்சுங்க. அது கேஎஃப்சி எதுக்கு சொல்லியிருக்கேன்னா கேஎஃப்சினா ஈஸியாக நமக்கு ஞாபகம் வந்துடும், கேஎஃப்சி போகலாம்ப்பா அப்படின்வாங்கல்ல. அப்போது கேஎஃப்சி இதுக்கு ஞாபகம் வச்சுங்க, நோவிங்லி ஃபெசிலிட்டேட்ஸ் த கமிஷன், ஓகேவா, இது ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஆக்கி மாதிரி ஏஏசிகேஇ இது காமனாக வந்துடும், ஓகே. இப்போ இதற்கான தண்டனை என்ன சார் அப்படி என்றால், ஷல் நாட் பி லெஸ் தன் 5 இயர்ஸ், கண்டிப்பாக 5 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத மெய்க்காவல் அது கடுங்காவல் சிறை தண்டனை. மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப், அப்போ என்ன பண்ணும், ஆயுள் தண்டனை வரை நீடிக்கக்கூடிய தண்டனையும் கொடுக்கலாம். ஃபைன் ஆல்சோ நாட் பி லெஸ் தென் 5 லேக்ஸ், கண்டிப்பாக அத்துடன் இவர் என்ன பண்ண சிறைச்சாலையும் ஆயுள் வச்சுட்டாங்க, அதே மாதிரி அபராத தொகையும் வந்து 5 லட்சத்திற்கு குறைவில்லாமல் கண்டிப்பாக அவருக்கு விதிக்கப்படுதல் வேண்டும் என்று சொல்கின்றது. சப்செக்ஷன் 4 என்ன குற்றம் செய்தால் என்ன தண்டனை என்றால், எனி பர்சன் ஹூ இஸ் எ மெம்பர் ஆஃப் அண்ட் ஆர்கனைஸ்ட் கிரைம் சிண்டிகேட், இப்போ இருக்காங்களா இங்கே ஆர்கனைஸ்டு கிரைம் ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு குற்றம் புரிகின்ற ஒரு குழு, இவர்களில் ஒரு மெம்பராக இருந்தால் போதும், இவர் தான் ஒரு உறுப்பினராக இருந்தாலே அதற்கான தண்டனை என்னவென்று சொன்னால், நாட் லெஸ் தென் 5 இயர்ஸ், கண்டிப்பாக 5 ஆண்டுக்கு குறைவில்லாமல் சிறை தண்டனையும், அதே போல் ஆயுள் வரை, அதாவது ஆயுள் தண்டனை வரை நீடிக்கக்கூடிய ஒரு தண்டனையும். அடுத்து என்ன, ஷல் ஆல்சோ ஃபைன், கண்டிப்பாக அத்துடன் அபராதம் விதிக்க வேண்டும், அந்த அபராதமானது 5 லட்சம் ரூபாய்க்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும், நாட் லெஸ் தென் 5 லேக்ஸ். சரி, அடுத்து சப்செக்ஷன் 5 உட்பிரிவு 5 என்ன குற்றத்திற்கு என்ன தண்டனை என்று சொன்னால், இன்டென்ஷனலி என்றால் உள்நோக்கத்தோடு, ஆர்பர், ஆர்பர்னா அடைக்கலம் கொடுத்தல், இருக்க இடம், உடுக்க உடை, அப்புறம் உண்ண உணவு, இந்த பட்லாம பண்ணுறது அவருக்கு அடைக்கலம் அளிக்கிறார். அது எங்கே இருக்குதுன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13 பிஎன்எஸ் 2023. அப்புறம் கன்சீல்ஸ் எனி பர்சன் ஹூ ஹாஸ் கமிட்டட் த அஃபென்ஸ் ஆஃப் இந்த ஆர்கனைஸ் கிரைம், இந்த ஆர்கனைஸ் கிரைம் வந்து செய்துட்டு வந்துடான், அந்த செய்த அந்த குற்றத்தை அவன் என்ன பண்ணுறது, அவன் குற்றம் செய்த மாதிரி கன்சீல்லாம் மறைத்தல், அதை மறைத்துவதற்காக என்ன பண்ணுறது, இதெல்லாம் உதவி புரிகிறார் அப்படி என்றால் அவருக்கான தண்டனை என்ன. இப்போ இந்த அஃபென்ஸ் என்பது ஏற்கனவே 40 இருந்தது, இப்போ எங்கே இருக்குது, செக்ஷன் 2 சப்ஷன் 24 இருக்குது, பிஎன்எஸ் 2023. இதற்கான தண்டனை மறைக்கிறார் என்றால் அவருக்கான தண்டனை என்றால், ஷல் நாட் பி லெஸ் தேன் 3 இயர்ஸ், மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப், 3 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத சிறை தண்டனை, அது ஒரு ஆயுள் தண்டனை வரை நீடிக்கக்கூடியதாக இருக்கும். ஷல் ஆல்சோ, அத்துடன் கண்டிப்பாக, ஃபைன் நாட் லெஸ் தென் 5 லேக்ஸ், 5 லட்சத்திற்கு குறைவில்லாத அந்த அபராத தொகை விதித்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது. செக்ஷன் 5 ப்ரொவைடர் ஒன்று இருக்குது, வரம்புறையாக என்ன சொல்கிறாங்க, தி சப்செக்ஷன் ஷல் நாட் அப்ளை த ஆர்பர் ஆர் கன்சீல்மெண்ட் இஸ் பை த ஸ்பௌஸ் ஆஃப் த அஃபண்டர், ஸ்பௌஸ்னது கணவன் மனைவி தம்பதியினர். இப்போது ஒரு படவில் தான் பார்ப்போமே, இப்போ கணவர் அவர் இருக்கார்ல, இவர் இந்த பிஎன்எஸ் 2023 111 படி ஆர்கனைஸ் கிரைமை செய்திருக்கிறார், தெரிஞ்சு என்ன பண்ண, மனைவியானவர் அடைக்கலம் கொடுக்குறார், அப்படியே வாங்க வாங்கன்னு எழுதி வாங்கிட்டு அவங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் போக வச்சுட்டு சாப்பாடு போட்டு அங்கேயே வீட்டில் வச்சுருக்காங்க, அடைக்கலம் கொடுக்குறாங்க. அல்லது யாராவது கேட்குறாங்க, என்னம்மா ஒரு ஆர்கனைஸ் கிரைம் பண்ணதான் போலீஸ் எடுத்து என்ன பண்ண, இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க என்று என்ன பண்ணாங்க, அந்த கிரைமை அந்த குற்றத்தை கணவன் செய்து கொடுத்து மறைக்கிறார். அப்படி என்றால் இந்த மனைவியானவர் இதன்படி தண்டிக்கப்படுவாரா, இது பொருந்துமா என்றால் நாட் அப்ளிகபிள். சரி, இப்போ மனைவி செய்கிறார், அந்த ஆர்கனைசேஷன் மனைவி செய்கிறார், கணவர் அதற்கு அடைக்கலம் கொடுக்கிறார், அல்லது மனைவி செய்து அந்த ஆர்கனைஸ் கிரைமே மறைக்கிறார், கன்சீல் பண்ணுகிறார், அப்படி என்றால் இவர் தண்டிக்கப்படுவாரா என்றால், ஆஸ் பர் சப்செக்ஷன் 5 ப்ரொவைடன் படி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ள அவர்கள் அடைக்கலம் கொடுத்தாலோ மறைத்தாலோ இந்த ஆர்கனைஸ் கிரைமை, இவர்களுக்கு இந்த பிரிவானது திஸ் செக்ஷன் தான், இந்த செக்ஷன் அது பொருந்தாது என்று சொல்கிறது. சரி, இப்போ சப்செக்ஷன் 6
என்னவென்றால் ஹூவர் பொசஸ் எனி ப்ராப்பர்ட்டி, ஹூவர்னா எவரோரும் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும், எனி ப்ராப்பர்ட்டின் அர்த்தம் இன்க்ளூட்ஸ், அதாவது மூவபிள் இம்மூவபிள், அசையம் மற்றும் அசையா சொத்துக்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு செயின், ரிங்கு, லேண்டு, டாக்குமெண்ட், இதெல்லாம் டிரைவ்டு ஆர் அப்டைன்டு ஃப்ரம் த கமிஷன் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம். இந்த மாதிரி சொத்தெல்லாம் இருக்குது இல்லை, இந்த சொத்தெல்லாம் எதன் மூலமாக பெறப்பட்டது சொன்னால், ஒரு ஆர்கனைஸ் கிரைம் ஒன்று செய்யப்பட்டு இருக்கின்றது, அதன் மூலமாக அவர்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை, எந்த ப்ராப்பர்ட்டியை இருக்கிறகின்ற போது அதை என்ன பண்ணுது, டிரைவ் பண்ணுகிறார். அங்கேருந்து என்ன பண்ணுறது, யார் பண்ணாங்களோ அவங்கிட்டருந்து அதை டிரைவ் பண்ணிக்கிறார், இவருக்கு வாங்கிக் கொள்கிறார், இவர் மாற்றிக் கொள்கிறார். இப்போ வீடாக இருந்தால் இவர் இவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு, சொத்தாக இருந்தால் வேறு பேர் மாற்றிக்கிறாரு, அல்லது அப்டைன் அது பெறுகிறார். அதை ஆர்கனைஸ் கிரைமில் தான் இது செய்யப்பட்டது என்று தெரிந்தே அதை பெற்றுக்கொள்கிறார். இப்படி இருக்கின்ற போது அதே போன்றே ப்ரொசீட்ஸ் ஆஃப் எனி ஆர்கனைஸ் கிரைம், ஏதாவது ஒரு இந்த ஆர்கனைஸ் கிரைம் மூலமாக செய்யப்பட்ட அந்த குற்றத்தின் மூலமாக இருக்கின்ற அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த மணியை அதன் மூலம் என்ன பண்ணுது, பெற்றுக்கொள்கிறார். அடுத்து என்ன, விச் ஹேஸ் பீன் அக்வயர்ட் த்ரூ ஆர்கனைஸ் கிரைம், அந்த ஆர்கனைஸ் கிரைம் மூலமாக அவர் என்ன இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லை, அது மூவபிளோ இவ்வளோ அந்த ப்ராப்பர்ட்டியை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், இவ்வாறெல்லாம் பெற்று அவர் பொசிஷன் வச்சுக்கிறார். இப்போ அவருடைய சுவாதீனத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதை பார்த்துறாங்க, போலீஸ் பார்க்குறாங்க, ஏ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இது இருக்குன்னு ஆர்கனைஸ் கிரைமில் ஒரு எஃப்ஐஆர் போட்டமே ஒரு அவங்ககிட்ட அந்த பொருளெல்லாம் நீ வந்து நீ வைத்து கொண்டிருக்கிறாய், டிரைவ் பண்ணியிருக்கிற, அப்டைன் பண்ணியிருக்கிற, நீ ப்ரொசீட் பண்ணியிருக்கிற, அக்வயர் பண்ணியிருக்கிற இந்த ஆர்கனைஸ் கிரைம் மூலமாக என்று என்ன பண்ணுறாங்க, அவரை கைது செய்து அவர் வழக்கு நடக்குது, ட்ரையல் பண்ணுறாங்க கோர்ட் ஆஃப் செஷனில், முடிஞ்சு ட்ரெயினில் நீதிமன்றத்தில், இங்கே இப்போ நீதிமன்றத்தில் இங்கே கோர்ட் ஆஃப் செஷனில் தண்டனை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நபருக்கான தண்டனை என்ன என்று சொன்னால், ஷல் நாட் பி லெஸ் தென் 3 இயர்ஸ், மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப். அப்போ இப்போ உதாரணத்துக்கு இவர் தான் குற்றம் புரிந்திருக்கார் என்று சொன்னால், இவருக்கான தண்டனை என்ன, ஷல் நாட் பி, அதாவது 3 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் சிறை தண்டனை. அதே போன்று எவ்வளோ, மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப், அதே தண்டனை என்ன பண்ணலாம், 3 ஆண்டு குறைவில்லாமலும் இவருடைய லைஃப் அப்படின்னு அர்த்தம், அவர் இயற்கையாக மரணம் அடைகின்றவரை ரிமைனிங் பார்ட் ஆஃப் இஸ் லைஃப் வரை சிறையில் வைக்கலாம், சிறை தண்டனை கொடுக்கலாம். இப்போ அபராதம் என்றால் எவ்வளோ, நாட் லெஸ் தேன் அண்ட் ஆல்சோ ஃபைன் என்றால் நாட் லெஸ் தென் 2 லேக்ஸ் ஷல் நாட், அப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவில்லாத ஷல் நாட், ஷல் ஆல்சோ ஃபைன் நாட் லெஸ் தென் 2 லேக்ஸ் ருபீஸ், 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவில்லாத ஒரு அபராதத்தினை இவருக்கு விதித்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது. சப்செக்ஷன் 7 எதுக்கே 111க்கு, இஃப் எனி பர்சன் ஆன் பிஹாஃப் ஆஃப் எ மெம்பர் ஆஃப் அன் ஆர்கனைஸ் கிரைம் சிண்டிகேட் இஸ் ஆர் அட் எனி டைம் ஹாஸ் பீன் இன் பொசிஷன் ஆஃப் மூவபிள் ஆர் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி விச் ஈ கெனாட் சாட்டிஸ்ஃபேக்டரிலி அக்கௌண்ட் ஃபார், இது மூவபிள் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதாவது இப்போது ஒரு படவிளக்கத்தோடு பார்த்தா எப்பவுமே நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ இவ தான் வந்து ஆர்கனைஸ் கிரைமுடைய சிண்டிகேட்டு, இவர் ஒரு மெம்பராக இருக்காங்களே, இந்த மெம்பர்னுடைய சார்பாக எந்த ஒரு நபரும், உதாரணத்துக்கு இவர் தான் வச்சுக்கல இந்த நபர் இருக்கார், இவர் ஒரு இப்போ மூவபிளோ இமூவபிள் ப்ராப்பர்ட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறார், சரி, அல்லது அந்த நேரத்தில் இல்லை, அவர் சோதனை எடுக்கின்ற போது போலீஸ் போகிறாங்க சோதனை எடுக்கணும்னு பார்த்தா, அட் எனி டைம், எப்போ அட் எனி டைம் ஹேஸ் பீன் அவர் வைத்து இருக்கிறார், எது மூவபிளோ இமூவபிள் ப்ராப்பர்ட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அப்போ கேட்குறாங்க இந்த செயின் மோந்திரம் இந்த வீடு எல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டான், அவர் வந்து என்ன பண்ண, திருப்திகரமான ஒரு கணக்கினை காட்டவில்லை என்று சொன்னால், அப்போ இப்படின்னு அர்த்தம், அந்த ஆர்கனைஸ் கிரைம் சிண்டிகேட்டினுடைய மெம்பர் ஆன் பிஹாப் அவர் சார்பாக தான் இந்த பொருளை வாங்கி இவர் இப்பொழுது சுவாதீனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே 111(7)-இன் படி தண்டிக்கப்படுவார். அவருக்கான தண்டனை என்ன என்று சொன்னால், 2 சென்டென்ஸ் இல்லை,
ஆர் வருது சார், ரெண்டுமே எப்படி சார் வேறு வேறு அப்படின்னு பார்த்தா, இங்கே இஸ் வருது இல்லை, இஸ்ன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் இந்த சிண்டிகேட் மெம்பருக்காக அவர் அந்த பொருளினை வைத்து கொண்டிருக்கிறார். ஆர் சொல்லிட்டோம். இங்கே நான் ஆஸ்பின் பண்ண பாருங்கள், ஆஸ்பின் இன் பொசிஷன் அட் எனி டைம், வேற எப்போ அவர் சோதனை எடுக்கின்ற போது அந்த பொருளினுடைய சோதனத்தை வைத்துக் கொண்டிருந்தார். இதுதான் அதனுடைய மீனிங். ஆல் ஷால் நாட் பி லெஸ் தேன் த்ரீ இயர்ஸ், 3 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத சிறை தண்டனை. மே எக்ஸ்டென்ட் டு 10 இயர்ஸ், 10 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை கொடுக்கலாம். ஷல் ஆல்சோ ஃபைன், அத்துடன் கண்டிப்பாக அபராதம் விதித்தல் வேண்டும். எவ்வளோ? நாட் லெஸ் தென் 1 லேக், 1 லட்சம் ரூபாய் குறைவில்லாமல் அந்த அபராத தொகையினை அவருக்கு விதித்தல் வேண்டும் என்று சப்செக்ஷன் 7 சொல்கின்றது. 1, ஆர்கனைஸ் கிரைமில் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகின்ற போது என்ன நடைமுறை என்று சொன்னால், இப்போ சப்செக்ஷன் 1 ஆர்கனைஸ் கிரைம் பார்த்தோம், சப்செக்ஷன் 2-7 எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைன்னு பார்த்தல, அப்படி பார்க்கின்ற போது இது எந்த நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்படும் வழக்கு விசாரணை என்று சொன்னால், இந்த எல்லாமே வந்து கோர்ட் ஆஃப் செஷன் தான். 2-7 எங்கே செக்ஷன் 8 சொல்லியிருப்பார்கள், இது கோர்ட் ஆஃப் செஷன் இருக்கும். அடுத்து காக்னிசபிள், காக்னிசபிள் இந்த ஆர்கனைஸ் கிரைமை காவல்துறை அதிகாரி அவர்கள் வாரண்ட் இல்லாமல் பிடிக்கலாம், எங்கே சொல்லுது செக்ஷன் 2 செக்ஷன் 1 ஜியில் இருக்கும். அடுத்து எல்லா குற்றங்களுமே 2-7 நான் வெயிலபிள் தான், அது பிணையில் விட முடியா குற்றம், எங்கள் செக்ஷன் 2-1 இருக்கும், டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நான் காமண்டபிள், இது சமரசம் செய்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் நீதிமன்றத்தில் பர்மிஷனும் முடியாது, அவர்களாகவும் செய்து கொள்ள முடியாது. செக்ஷன் 315 சப்செக்ஷன் 9 எல்லாமே BNSS 2023 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 இந்த பிரிவானது. இப்போ ஆல்ரெடி நம்ம ட்ரையாங்கிளாக போட்டு சொல்லியிருக்கோம் என்னென்ன, 111, 112, 113 ஆர்கனைஸ்டு கிரைமு, அப்புறம் பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைமு, அப்புறம் டெரரிஸ்ட் ஆக்ட், இது மூணுமே புதியதாக ட்ரையாங்கிள் போட்டுங்க, இது புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கின்ற கிரைம் ஆகும். இது கண்டிப்பாக வர இருக்கின்ற நீதிபதி தேர்வுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். எனவே இதை தொடர்ந்து படித்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.